ஒரு கதை அது உங்களை தொட்டு இருக்கணும், இல்லை அது உங்களை மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வாசக சாலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இந்த கதையை வாசிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் ட்ரெடில் ஜெயகாந்தன் இதை மட்டும்தான் பார்த்தேன். ஓகே, இந்த கதையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கதையை வாசிக்கும்போது அது என்னை அறியாமையே அந்த கதை என்னுடைய கதையாகவே இருக்குது, என்னை பற்றியே அந்த கதை பேசுது, என்னுடைய கஷ்டங்களை தான் அது வேறு வடிவில் எடுத்து சொல்லுது அப்படின்றத பார்க்கும்போது, இன்றைக்கி இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒருத்தன் வாழ்ந்துருக்கான் போல், அவனும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்கான் போல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இன்னும் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. என்னென்னா, ஒரு தொழிலாளி, அவன் வந்து ஒரு 12 வருஷமாக ஒரே கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நடக்கிற, அவனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிரச்சனை அவனுக்கு எந்த மாதிரியான வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது அப்படின்றது தான் வந்து கதை. அந்த கதைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி, ஐ மீன் அந்த கதை என்ன எப்படி நெருங்குச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஐடி கம்பெனிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி வந்து எனக்கு பேக் பெயின் இருக்கும். ஸோ அது சாதாரண வழி அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஐடி கம்பெனி போயிட்டதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமாக 2 வருஷம் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். எப்படி உட்காரதுன்னு தெரியாமல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, நான் பாட்டுக்கு குனிஞ்சு உட்காந்து ஒர்க் பண்ணுறது, என்னோடய கீபோர்டுக்கும் எனக்குமான வித்தியாசமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் குனிஞ்சு உட்காந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு இருந்து, ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பேக் பெயின் அதிகமாகிடுச்சு. டாக்டர்கிட்ட காட்டினா உனக்கு வந்து டிஸ்க் டேமேஜ் ஆகிருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஐடி கம்பெனிலாம் ஐடி கம்பெனியில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் பழக்கங்களை, அதனால் சரியாக இருக்கு. இதே தான் அந்த கதையிலையும் பெருசு பெரிய கதை, ரொம்ப வச்சு சிலாகிக்க வேண்டிய கதை, நிறைய விஷயங்கள் ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்து படித்தா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு வழி, அந்த வழி எந்த மாதிரியானதாக இருக்கும் அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்கும், உங்கள் எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு முதலாளிக்கிட்ட தொழிலாளியாக தான் இருப்போம். ஸோ அங்கே நாம் எப்படி சுரண்டப்படுறோம் அப்படின்றத வந்து இந்த கதை தெளிவாகவே சொல்லிட்டு போயிடுது. விநாயகமூர்த்தி அவர் வந்து 12 வருஷமாக அந்த அச்சேந்திரத்தில் வேலை செய்கிறாரு. வேலை வந்து பத்திரிக்கை அடிக்கிறது தான். அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் வந்து போவோம், விசிட்டிங் கார்டு அடிக்கிறது அந்த மாதிரியான வேலைகள். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த மிஷினை பார்த்தா கீழே வந்து பெடல் பண்ணுவாங்க, நடுவில் பேப்பர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பெடல் பண்ணுறது தான் பெரிய வேலையே, அது நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அந்த பெடலிங் அப்படின்னும்போது. இப்போ நம்ம வீட்டிலலாம் அம்மா டெய்லரிங் மிஷின் வச்சுருந்தா பெடல் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் தொழில்நுட்பம் மாறுது, அதை வந்து அந்த பெடலிங் அப்படின்றத வந்து மோட்டார் ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ அதையும் ரீப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஆட்டோமேஷன் வந்துடுச்சு அந்த இடத்துல. இப்போது நம்ம துணியை திருப்பி போடுறதுக்கு கூட கை தேவையில்லை, அதுவே ஒரு ரோபோட் திருப்பி போட்டுரும். பெரிய பெரிய தொழிற்சாலையில் போகணும் போய் பார்க்குறோம் அப்படின்னா வேலை என்னென்னா கரெக்டாக எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அதை மட்டும் கவனிக்க வேண்டியது மட்டும்தான் வேலையாக இருக்கும். தொழில்நுட்பம் வந்திருக்கு, அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாறிடுச்சு நம்ம யோசிக்கலாம். ஆனால் தொழில்நுட்பம் திரும்ப வந்து அந்த தொழில்நுட்பம் மனிதனுக்கு வந்து வசதியானதாக உருவாகியிருக்கா, இல்லை அவனோட உழைப்பை இன்னும் சுரண்டதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு நிற்குது. ஸோ அப்படி அந்த பெடலிங் மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவன் அவனுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளோட 12 வருஷம் அதில் ஒரு அவனை பற்றின ஒரு சின்ன கதை வரும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பத்திரிக்கை அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பேரில் அந்த பையனோட பேரை எடுத்துகிட்டு இவன் பேரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்து ஒரு பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டு நல்லா வந்திருக்கே அப்படின்ட்டு அதை ரசித்து திரும்ப உரமாக வச்சுட்டு அவன் திரும்ப வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நாள் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முதலாளி வந்து எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு அடி வயிற்றில் வலி எடுத்துக்கும். தன்னை திரும்ப கீழே விழுந்தவன் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போவான். இந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அவனை டிஸ்சார்ஜ் ஆக்கி வீட்டுக்கு அனுப்பும்போது, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு வந்து யார் ஃபோர்ஸ் பண்ணாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லி அனுப்புவாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவன் வந்து தன்னுடைய ஒரு தனக்கு வந்த ஆர்டரில் அவனோட பேரை ரீப்ளேஸ் பண்ணி மாப்பிள்ளையோட பேரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவனுடைய முதலாளிகிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருப்பான், இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணம் வரப்போகுது ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த முதலாளிக்கே உரித்தான அந்த குணத்தோடு அந்த முதலாளியும் பதில் சொல்லியிருப்பார். அந்த தொழிலாளிக்கும் முதலாளிக்குமான உறவு அப்படின்றதையும் அந்த கதையில் ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல வந்து
ஒரு சின்ன என்னது எழுத்து பிழையில் ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கும். அதை ரெண்டு பேருமே ரசிப்பாங்க, ரெண்டு பேருமே சிரிப்பாங்க. திடீர்னு அவர் தனக்கே உரித்தான அந்த துணியில் சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்ற அந்த முதலாளிக்கே உண்டான அந்த குணாம்சத்தோட அங்கே பேசியிருப்பதா அப்படி ஜெயகாந்தன் அதை பதவி வச்சிருப்பார். ஸோ இந்த இவ்வளோதான் கதை. பெரிய அளவுக்கு வேறு எதுவுமே நம்ம இதில் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒரு தொழிலாளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அந்த தொழில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஆனால் முதலாளி நல்லா வாழ்கிறதா தான் ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார். அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அச்சந்திரம் வச்சுருந்தான், அவன் வந்து செட்டில் ஆகிட்டான். ஆனால் அவங்ககிட்ட வேலை செய்கிற விநாயகமூர்த்தின்றவன் இன்னும் 20 ரூபா சம்பளத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நம்ம கவனிக்க வேண்டியது இதில், இன்றைக்கும் கூட அந்த மாதிரியான விநாயகமூர்த்திகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் கூட அந்த மாதிரியான அந்த முதலாளர் மாதிரியான முதலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், நம்ம எல்லாம் வேறு ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வளர்ச்சி அப்படின்றது எதை நோக்கியானதாக இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது மனிதனை சுரண்டுதா இல்லை மனிதனுக்கு ஏதுவானதாக இருக்கா, அவனுடைய வேலைகளை இலகுவாக்குதா இல்லை திரும்பவும் அவனை வந்து இந்த சுரண்டல் சிஸ்டத்தில் இன்னும் அதீதமாக சுரண்டலுக்குள்ளே ஆட்படுத்துதா அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கதையை இந்த மாதம் பேசுனது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.